हलो ना उन्नी सत्यभामागनन ना इनकी केसरी एप्ली पड़ेद पीलें अद्क उन इनक्रीडियस फर्स्ट ना चल कप रवा अद्क पंगु जीनी अब मुंद्री पर्पु द्राक्षपुळम एलक्का केसरी फुट कलर अब नये वे नम्बर एपी केसरी पड़लांग पाकल इो नम फर्स्ट केसरी पड़े रवय वो रवय वो पड़ोना वेरम ड्रै रोस्ट पड़वा ड्रै रोस्ट पड़ा नहीं कुछ धारा नरियर मारे वर्त इतर और टेबल स्पून अल्वक नये विटर और टेबल स्पून अल्वक इनको और टी स्पून विटे ऐनाक अंत नरीजाद रव परीजात केसरी ना साफ्टा वा वो नहीं वेम ड्रै रोस्ट पड़ीनाक वीर वि कलरी जीनियो अगे कटी कटी कड़सिय नीटा सब पे अंतमी विड़ कुछ धारा पर रे टेबल स्पून अल्वक नो इूडा कुछ ना सूडा विटे रवय पटा अब ना परियो पर परीजों ना सेवक नहीं वर्तकन अंत रवय सैमलटेनियसा इं वीर वो ना कुछ इतनी वीर वो रेडल रेड पंगु वरी वो रवे की ऐसा मारे ना चलें वो प्राण रव वो रोम ती वा सब रव वो ना जलम वांग मूणु कप्वे जलम वचना रेड अल्वक नम्बर तांग नप रवय इत रे टेबल स्पून ना एप्ली पता अब अड़प सिम पड़को सिम पड़े ना वर्त ना सेवक वर्त जलते वि नंब वेग विडण अभी जीनी पोट नो कटी तटवे तटा अदमारी रव ना वंदा नया ना पात रव वेगा इलेना कुला नो अंतमी इलाम रव ना पुरीजना उ ना वंद असरी रोम ना साफ्टा अद समय ना पोल पलूद उल्ले ना वर्ग सो इत स्टेज नहीं वीर विलगना इड़प अणचर वीर अड़प ना अणचे इन्नीर वे नंबर कलर को विड़ो एपे परपर मेल तेरी कुछ कुछ विड़ो इत वो ना रे टर चलिया रेडल रे टर वाई ना मूणु कप वे वो एव्लो वागो अंदर ना विटा हो रव वो ना वो इला निका उ रव वोरा इन जलम के ना तीर कंपा तलाचरको अद संद ना सूडा नया वो तल्क वो रवय वेरम वरते वे अब तूक कलर्वा अभी कलर उसरी वो करक्टान पद वरवे वराद करक्टा रव वेगा रव वरत सूट ना कुछ सूट तलाक तलाक जलते विडण विटे विटा कलरण इत वो ना गि पद वो वंद अंद पद नहीं जीनियड़ एव्लो जल वाल वांग रे पंगे उ जल वांग रे कप्त जल वांग इतना वेगर वेगा ना वेगलना वाली मुत मुता उल्ले रव अदम और ग्लासि पे अलवा मारे पद तो वह पद नहीं जीनियड़ इनको वेगण अ वेगाम मट पड़े पड़ी अब वो वयतुके ओतकोड़े सापड़े टेस्ट इतना अलवा मारिये पता कड़सल नहीं नजम विटा पड़ो मुना ना विटा इनको नहीं जल विटा नहीं अब जलम विड़ोद कुछ कुछ विटकन और टेबल स्पून अल्वक विटे कलरी पाकन इत व पात्र अलवा पद वो जीनिय सेकन जीनिय वो
மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நீங்கள் ஜீனியை கலரணும். இப்படி பாருங்கள், இப்போ ஜீனி போடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு, வெந்திருக்கிற பதம் பார்த்தா தெரியறதா உங்களுக்கு? ஆமாம். இப்போ இந்த பதத்தில் ஜீனியை நம்ம போடுறோம். இப்போ ஜீனியை போட்ட நாளைக்கும் இது வந்து கொஞ்சம் இழகிக்கும். ஆமாம். அப்போ வந்து நீங்கள் கேசரி பவுடரை போட்டதுனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீ சொல்லியிருக்க முக்கியமாக ரவை வந்து செவக்க நல்லா செவக்க ஒருபடி பொரியணும். அந்த நெய்யில் நம்ம அதுக்கு விடுறோம் இல்லையா, அந்த நெய்யை வந்து எவ்வளோ, அதாவது ஒரு கப்பு அளவுக்கு கண்டிப்பாக அது வந்து நெய் வாங்கும். அதான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்புக்கு மேலே 3/4 கப்பு வரைக்கும் நம்ம நெய் விட்டுருக்கோம். இப்போது தெரியுதா, கட்டி தட்டவே தட்டாது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜீனியை போட்டு கலரும் போது ரவையும் நல்லா பொரிஞ்சு நல்லா வெந்திருக்கிறதுனால இப்போ கட்டி தட்டவே தெரியாது. பங்கு ஜீனி போட்டிருக்கம்மா? 1/2 பங்கு போட்டிருக்கேன். 1 கப்புக்கு 1/2 கப் போட்டிருக்கேன் சரியா. இப்போ வந்து நீங்கள் கேசரி பவுடர் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக போட்டுட்டா போகிறோம். அது வந்து அவளோட கலர் வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப கலர் கம்மியாக போட்டுட்டாலே நமக்கு நல்லது. நான் ரொம்ப போட மாட்டேன், இந்த அளவு போட்டால் போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ அதுக்குள்ளேயே எப்படி திரண்டு வந்துருக்குதுல அல்வா மாதிரி. இதை சில பேர் இந்த பதத்தில் நிறுத்திடுவா, இந்த பதத்தில் நிறுத்தக்கூடாது. கொஞ்சம் அடுப்பு இப்போ இத்தனை சிம்மில் தான் இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த பதத்தில் நம்ம கலருவோம். இப்போ கலரும் போது இப்போ ஜீனியை போட்டுட்டு உங்களுக்கு கேசரி பவுடர் போட்டுருக்கிறதுனால உடனே சேர்ந்து விட்டு பாருங்கள். நம்ம வந்து அந்த ரவையை மட்டும் கலரிட்டு அப்போ கேசரி பவுடர் போட்டோம்னா அங்கங்கே திட்டு திட்டாக நிற்கும். இப்போ ஜீனி போடுற சமயத்தில் இலைக்கிறது இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம போட்டுடணும். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நெய் வந்து இப்போ ஒரு 2 டீஸ்பூன் விடலாம். இப்போ இந்த அளவு நெய் விட்டால் நமக்கு போகும். ஏன்னா இப்போ முந்திரி பருப்பை வேறு நம்ம வறுத்து அதில் போடுவோம். இப்போ பார்த்தீங்களா அல்வா மாதிரி அழகாக வரண்டு வந்துடுது பாருங்க. இப்போ இதில் ஒட்டாமல் வருது இல்லையா, வானிலையில் ஒட்டாமல் எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சுடுத்து பாருங்க. வெறும் ரவையை நம்ம வறுத்து வச்சுனோன்னா இவ்வளோ சீக்கிரமாக வரவே வராது. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுத்து. நம்ம முந்திரி பருப்பை வறுத்து போட்டுருவோம். இதை இறக்கிட்டு இப்போ முந்திரி பருப்பையும் திராட்சை பழத்தையும் நம்ம வறுத்து அதில் போட போகிறோம். இப்போ நெய் காஞ்சு கொடுத்து அடுப்பை சிம் பண்ணி விடுவோம். எப்போவுமே நான் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு மேலால் செவந்து விடும், உள்ளுக்குள்ளே வந்து முறுவறுப்பு தட்டாமல் போயிடும். பெருசாக அடுப்பில் வச்சு வறுத்தேன்னாக்க. ஸோ சிம்மில் வச்சு வறுக்கிறோம், லேசாக செவந்து கொடுத்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் திராட்சை பழத்தை போடணும். திராட்சை பழத்தை போடும்போது அது அப்படியே ஒப்பிண்டு வரும். சில பேருக்கு வந்து திராட்சை பழம் பிடிக்காது. ஏன்னா திராட்சை பழம், சில திராட்சை பழம் வந்து புளிக்கும், அதனால் உங்களுக்கு அதில் போட்டால் கேசரி புளிச்சு போயிடும் அப்படின்னு போட்டுக்க மாட்டா. இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற திராட்சை பழமாக இருக்குது இந்த காஞ்ச திராட்சை, அதனால் நான் போட்டிருக்கேன். அது வந்து அவளோட இஷ்டம்தான். நல்ல குவாலிட்டியாக வாங்கினாக்க? ஆமாம், நல்ல குவாலிட்டியாக வாங்கினோன்னாக்கா திராட்சை பழம் கண்டிப்பாக போடலாம். இதை இப்போது பார்த்தீங்களா எப்படி பபுள் பபுளாக அப்படியே ஒப்பி நிறுத்தத்தில் அழகாக இந்த மாதிரி ஒப்பி வரும்போது இதுவும் முந்திரி பருப்பும் நல்லா செவந்து கொடுத்து அடுப்பு அணைச்சுடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த கேசரியில் நம்ம இப்போ இதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை இப்படி நல்லா கலரி விட்டுடணும். அவ்வளோதான். இப்போ இதுமே ஹீட் உண்மை வேண்டாம் இல்லையா? ஹீட் வேண்டாம், இதுமே அவ்வளோதான். நம்ம அப்போவே கலரி எடுத்துட்டோம் இல்லையா, பாருங்க கரெக்டாக 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா வெந்நீரையும் போட்டுன்ட்டு நீங்கள் நெய்யை சுட வச்சு நல்லா அதில் ரவையை வறுத்து இந்த வெந்நீரை கொட்டி கிளறினா இம்மிடியட்டாக அது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ கேசரி ரெடி ஆகிடுது. இப்போ சுவையான சூடான கேசரி ரெடி ஆகிடுது. நீங்கள் இதே மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் பண்ணினேன் அப்படிங்கிறத சொல்லுங்கோ, உங்களோட வியூஸை சொல்லுங்கோ, டவுட்ஸ் இருந்தால் கடுங்க கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.